டு சம்சத் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சம்சத் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, வறுத்தரைச்ச நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்சத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வறுத்தரைச்ச நெத்திலி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள், நெத்திலி மீன் 1/2 கிலோ, சரி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 பல், பூண்டு 6-7 பல் எடுத்துக்கோங்க. தக்காளி 1 நறுக்கியது, தேங்காய் துருவல் 5 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து. நறுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தனியா 10 பல் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமா நறுக்கி எடுத்திருக்கேங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், புளி 1 சின்ன எலுமிச்சளவு எடுத்துக்கலாம். வறுத்தரைச்ச நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. இதுல நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சேர்த்திருக்கோம். தக்காளி நல்லா வணக்கிக்கோங்க. கேசிலை இது கூட புளி, மிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு வணங்குறதுல தான் டேஸ்டே இருக்குங்க. மஞ்சள் தூள் வணங்கினதுக்கு அப்புறம் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு அரைச்செடுத்துக்கலாம். ஆறினதும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம மசாலாவை நல்லா அரைச்செடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்செடுத்துக்கோங்க. ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். குழம்புக்கு முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே நல்லெண்ணெய் ஊத்துங்க, ரொம்பவே சுவையா இருக்கும். சூடானதும் கடுகு, சீரகம், வெந்தயம், இப்போ இது கூட சின்ன வெங்காயம், நல்லா எல்லாம் ஓரளவுக்கு வணங்கணும். வேப்பிலை இந்த அளவுக்கு எல்லாம் வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுல மிக்சி கழுவுன தண்ணியும் நான் சேர்த்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு. கொதி வரும்போது நம்ம நெத்திலி மீனை இதுல போட்டுக்கலாம். லைட்டா இந்த மாதிரி இறக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு லிட் போட்டு மூடிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம இந்த லிட் ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதி வருது. ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெத்திலி மீன் மூடி வச்ச 10 நிமிஷத்துலயே வெந்துருங்க. நெத்திலி மீன்ல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. இது ரொம்பவே உடலுக்கு நல்லது. பாருங்க மீன் உடையாம எவ்வளவு அழகா இருக்குன்னு. அந்த கொதிக்க டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உடையாம உங்களுக்கு மீன் கிடைக்கும். நெத்திலி மீன் குழம்போட வாசனையே வீடு பூரா இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சம்சத் கிச்சன்ல நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சம்சத் கிச்சன்.